ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் பயணம். உங்களுடன் இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் இரும்பு பொருட்கள் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது. இந்த கடை வந்து டவுன் ஹாலில் உப்பு கிணறு சந்து போகிற வழியிலேயே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தால் நாலு கட்டு பிரியும். அதில் இந்த மாதிரி சோஃபியா கார்மெண்ட்ஸ்னு ஒரு துணிக்கடை இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் நாலாவது கடை. இந்த கடைக்கு பேர் எஸ்டி ராவ் அலுமினியம் அண்ட் அயன் மர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஸ்டி இரும்பு வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரீட்லேயே இரும்பு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணவங்க. பரம்பரை பரம்பரையாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு தலைமுறையாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. 50 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னார் அந்த அண்ணா. அவங்கக்கிட்ட ஒரு சில அவங்க பேசின கிளிப்பிங்ஸும் நான் இதில் உங்கள் கூட ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து சீசன் பண்ணுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா, முன்னாடியே இந்த மாதிரி அந்த இரும்பில் என்னென்னலாம் நம்ம கடைகளுக்கும் வீட்டுக்கும் தேவையோ அதை எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இந்த மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தானியம், அரிசி இதெல்லாம் ஜலிக்கிற ஜல்லடை, ஸ்டாண்டு அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க. கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி அவங்க, ரொம்பவே கஸ்டமர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். நல்லா நீட்டாக சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் சொல்லி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்கள் போனாலும் நிச்சயமாக அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இரும்புலையே ஸ்டாண்டு, சின்ன சின்ன அடுப்பு, வாணலி, கரண்டி, வடச்சட்டி எல்லாமே வந்து இருந்தது. கல்யாண வீடுகளுக்கும் வீட்டுக்கும் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்டு, ட்ரே எல்லாமே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அரிவாள் மனை, அரிவாள் இது எல்லாமே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கார்டனிங் டூல்ஸ் கூட அவங்க வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே இஞ்சி பூண்டு தட்டுற அந்த குட்டி உலக்க மாதிரி இருக்கிறது. இண்டோலியம் ப்ளஸ் வார்ப்பு இரும்பு ரெண்டுலேயுமே வச்சுருந்தாங்க. இது இரும்புலேயே டவா கைப்பிடி வச்ச மாதிரி. இது வந்து ஆர்டினரி தோசைக்கல் தான், நல்லா குவாலிட்டின்னு சொல்லி சொல்லியிருந்தார். வார்ப்பிரும்பு அந்த மாதிரி ரெண்டு மூணு குவாலிட்டிலையும் வச்சுருக்காங்க. டிசைன்ஸும் ரெண்டு மூணு டிசைன்ஸில் இருந்தது. பார்த்திங்கன்னா இது வந்து வட்டமாக தட்டையாக ப்ளஸ் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பழைய காலத்து தோசைக்கல் மாதிரி. அப்புறம் ஸ்கொயரான ஷேப்பில் கைப்பிடி வச்ச மாதிரியும் இருந்தது. இது எல்லாமே குட்டி குட்டி இந்த டூல்ஸ் தான், கிச்சனில் யூஸ் பண்ணுறது ப்ளஸ் மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ். குட்டி குட்டி வாணலி எல்லாமே 40 ருபீஸ் 50 ருபீஸ் ரேஞ்சில் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து நெருப்பு எடுக்கிற அந்த இடுக்கி, அலுமினியம் ப்ளஸ் இரும்பு எல்லாமே இந்த கடையில் வச்சுருந்தாங்க. இது ஆப்பக்கடாய். ஸோ இதெல்லாமே சாம்பிராணி காமிக்கிற அந்த ஸ்டாண்டு. பணியாரக்கல் குட்டியிலிருந்து பெருசு வரைக்கும் ஹோட்டல் கடையில் யூஸ் பண்ணுற மாதிரி, வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஜல்லடை, வடிகட்டி, அப்புறம் அச்சுமுறுக்கோட அச்சு ப்ளஸ் எலி பிடிக்கிறக்கு அந்த பாக்ஸு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜல்லடை ப்ளஸ் அந்த ஸ்லைசர், அப்புறம் இரும்புலேயே வந்து பெரிய அந்த கரண்டி மாதிரி வச்சுருந்தாங்க, கிளறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாமே. ஸோ நம்ம வீட்டு பர்பஸ்க்கும் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பர்பஸ்க்கும் எல்லாமே இருந்தது. இது வந்து தேங்காய் துருவுறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பூந்தி வடிகட்டுற மாதிரி அந்த பெரிய ஜல்லடை, கல்யாணங்களுக்கெல்லாம் பண்ணுறது ப்ளஸ் குட்டி குட்டி பலகை, இது அச்சுமுறுக்கு பண்ணுறது ப்ளஸ் குச்சி முறுக்கு பண்ணுற மெஷின், அது தயிர் சிலுப்பி. இது வந்து மைசூர் பாட்ரே. அப்புறம் முறுக்கு புளி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இந்த பால்கோவா அச்சு டெமோ காமிச்சாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. பெரிய இடங்கள்லாம் இது கிடைக்காது. அடுத்து இது வந்து சிக்கன் அந்த கிரில் பண்ணுற ஸ்டாண்டு தான். மினி சைஸ். இது வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி சிக்கன் நல்லா மசாலாலாம் பூசி அப்படியே இதில் மூடி வச்சு ஸ்டவ் மேலே வச்சணும்னு சொன்னாங்க. பல்லாங்குழி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி, அரிவாள் மனை மாதிரி ஷேப்பில் இருந்தது. அழகாக வச்சுட்டு நம்ம சுற்றி ஒவ்வொரு சைஸ்லேயும் இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரே இருந்தது. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி வாணலி, முறுக்கு அந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பணியாரக்கல் இருந்தது. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்தது இந்த மாதிரி சாம்பிராணி ஸ்டாண்டெல்லாம் வெளிக்கடைகளை விட. இது வந்து தானியங்கள் ஜலிக்கிற ஜல்லடைன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒவ்வொரு ஷேப் அண்ட் சைஸு. ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இந்த தோசைக்கல் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நானும் இதை வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. இதை பரோட்டா கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு வந்து ரொம்பவே கஷ்டம்தான் ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஆனால் கொஞ்ச நாள் அதை அழகாக சீசனிங் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நான்ஸ்டிக்கெல்லாம் தள்ளி நிற்கிற அளவுக்கு நம்மளுக்கு நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நம்ம நான்ஸ்டிக்கில் இன்ஜூரியஸ் எஃபெக்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு நிறையவே இப்போ கேள்விப்பட்டுருக்கோம். அந்த எஃபெக்ட் எல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இரும்பு சட்டிகளுக்கு மாறுறது, மண் சட்டிகள் வாங்குறது வந்து நிச்சயமாக தப்பில்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தி ஹேபிட்ஸ்க்கு வந்து மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான்.
இப்போ இரும்பெல்லாம் வந்து வாங்குறோம் இல்லைங்களா, அது வந்து எப்படி வாங்குவாங்க? ஒருத்தர் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஒருத்தர் வந்து அந்த தாளிக்கிறதுக்கு வாங்குவாங்க, இல்லை அப்புறம் தாளிக்கிறதுக்கு வாங்குவாங்க. அது லேஸ் எடுத்தால் போதும். கொஞ்சம் வெயிட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பொருள் நல்லா இருவதாக இருக்கும். உப்புமெல்லாம் போடுறதுக்குலாம் கொஞ்சம் நல்லா சௌரியமாக நல்லாயிருக்கும். இப்போ அது வந்து இது சீசனிங் பண்ணணும் இல்லைங்களா? ஆமாம். அது வந்து எப்படிங்க அந்த எண்ணெய்? அது எண்ணெய் பசை கழிவு பண்ணதுக்கு உங்களுக்கு லெமன் சால்ட்டுன்னு பவுடர் வைப்பாங்க, அந்த கல் மாதிரி. அதையும் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண ரெண்டு தேவையில மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணணும், பண்ணுறது நல்லது. அப்போ நம்ம ரெகுலர் யூஸ்க்கு ஹெவியாக சமைக்கிறதுக்கு வெயிட்டாக வாங்கணும் இல்லையா? ஆமாம், வெயிட்டாக வாங்கினது நல்லது. அப்போ உங்களுக்கு அடி பிடிக்காது, ஒரு இது இருக்காது. எவ்வளோ வருஷமாக நான் கடை வச்சுருக்கீங்க? 50 இயர்ஸாக சார். நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய கடைகளில் கிடைக்காதது கூட இங்கே நல்லா இருந்தது. இந்த மாதிரி அந்த கிரில் எல்லாமே இங்கே தான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு முறுக்கு புளியறது சந்தக புளியிற மெஷின்ஸ் தான். சப்போஸ் நீங்கள் உங்கள் ஓன் யூஸ்க்கோ இல்லை ஏதாவது குட்டி ஷாப் ஆரம்பிக்கணும்னா கூட இங்கே போய் பார்க்கலாம். இது குச்சிக்கிழங்கு பண்ணுற மெஷின் தான், குச்சி குச்சியாக இருக்கிற அந்த சிப்ஸோட மெஷின். சப்போஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த மாதிரி சிப்ஸ் பிஸ்னஸ் அதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னா நீங்கள் இதை சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களில் இதுவும் ஒன்று, இந்த மாதிரி கைப்பிடி வச்ச இரும்பு தவா தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விசிட் பண்ணுங்கள். இரும்பு பொருட்களோடு சேர்ந்து இந்த மாதிரி குட்டி குட்டி மர பொருட்களும் வச்சுருந்தாங்க, ரொம்ப சீப் ரேட்டில் இருந்தது. இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் எல்லாமே இருந்தது. சின்ன கடையாக இருந்தாலும் மன நிறைவான ஒரு பர்ச்சேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடையில் கிடைக்குங்கிறதுல டவுட் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.